ஏன்னா இந்தியாவில் இவங்க ஆள்ற மாநிலத்திலலாம் சும்மா அப்படியே கொடி கட்டி பறக்குது தொழில் முன்னேற்றமோ விவசாய முன்னேற்றமோ. ஆனால் மேற்கு வங்கத்தில் மட்டும் வேலையே யாருக்கும் இல்லையா? அதனால் இவங்க வந்து வேலை கொடுக்க போகிறாங்களா? 75 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பாங்களா? பிளான் எல்லாம் ரெடியா? அதுக்காக என்ன பண்ண போகிறாங்களா? டோக்கன் கொடுக்க போகிறாங்களா? ஏதோ தேர்தல் நேரத்தில் வந்துட்டு வெளியில் வந்து துட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்க போகிறாங்களா? என்ன விதமான நகைச்சுவை எல்லாம் இவங்க வந்துட்டு வெடிக்க தெரிக்க விடுறாங்க பாருங்கள். வேலை கொடுக்கறது அப்படின்றது உங்கள் வேலை இல்லைன்றது தானே நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ரீஃபார்ம் கொள்கை. பொய்யை சொல்கிறதுக்கு ஒரு வரையறையெல்லாம் எதுவுமே கிடையாது. பொய் தானே, அப்புறம் என்ன பெருசாக அவித்து விடு அப்படின்ற மாதிரி இது. அப்புறம் எங்கே இந்த 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பீங்க? உங்களால் கொடுக்க முடியும்னா உங்களோட திறன் வாய்ந்த மம்தாவை ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கலாமே. வேலையின்மை இந்த நாடு முழுவதும் இருக்குங்க. அது என்ன பெங்கால் பிரச்சனையாது? இவிஎம் வச்சு ஜெயிச்சுட்டு நாங்கள் சொன்ன அந்த உத்தரவாதத்துக்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிச்சதை நியாயப்படுத்துவாங்க. இதுதான் சூத்திரம். இதெல்லாம் எலெக்ஷன் ஜும்லா. இந்த வார்த்தையை வந்துட்டு நிதின் கட்கரி தான் சொன்னார். என்னங்க 5 லட்சம் ரூபாய் போடுறேன்றீங்களா கணக்கில்? என்ன ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் சும்மா எலெக்ஷனில் சொல்லக்கூடிய வாக்குறுதி. ஜும்லா ஜும்லா அப்படின்ட்டு போனார். வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் மேற்கு வங்கத்தில் மட்டும் 75 தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 75 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க போகிறார்களாம் பாஜக. சிரிப்பு வருதில்ல உங்களுக்கு? இப்போ அமித்ஷா போகிறாரு மேற்கு வங்கத்துக்கு. இப்போ ஏற்கனவே நட்டா விட்டு குட்டையை குழப்பியாச்சு. இப்போ இவர் போகிறாரு. அங்கே போகும்போது வேலை வாய்ப்பே இல்லாமல் இளைஞர்கள் வந்துட்டு வேலை தேடி அலையிறாங்களா? ஒன்றுமே கிடைக்கலையா? ஏன்னா இந்தியாவில் இவங்க ஆள்ற மாநிலத்திலலாம் சும்மா அப்படியே கொடி கட்டி பறக்குது தொழில் முன்னேற்றமோ விவசாய முன்னேற்றமோ. ஆனால் மேற்கு வங்கத்தில் மட்டும் வேலையே யாருக்கும் இல்லையா? அதனால் இவங்க வந்து வேலை கொடுக்க போகிறாங்களா? 75 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பாங்களா? பிளான் எல்லாம் ரெடியா? அதுக்காக என்ன பண்ண போகிறாங்களா? டோக்கன் கொடுக்க போகிறாங்களா? ஏதோ தேர்தல் நேரத்தில் வந்துட்டு வெளியில் வந்து துட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்க போகிறாங்களா அமித்ஷா அண்ட் கம்பெனி? என்ன விதமான நகைச்சுவை எல்லாம் இவங்க வந்துட்டு வெடிக்க தெரிக்க விடுறாங்க பாருங்கள். உள்ளபடி நானும் அரசியலை ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரேன். ஆனால் இவங்க மாதிரிலாம், அதாவது இவர்கள் வந்துட்டு எதற்கும் துணிந்தவர்கள்னா அது வேறு விஷயம். இவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்க. பொய்யை சொல்கிறதுக்கு ஒரு வரையறையெல்லாம் எதுவுமே கிடையாது. பொய் தானே, அப்புறம் என்ன பெருசாக அவித்து விடு அப்படின்ற மாதிரி இது. 75 லட்சம் பேருக்கு வேலை. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சி இன்றைக்கி 6.5 வருஷம் ஆச்சு. ஆண்டுக்கு 2 கோடி வீதம் இந்த 6.5 வருஷத்தில் 6 12 60 அரைக்கு ஒரு 66 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. 66 கோடி 6.6 7.2 7.5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துறாங்க இந்தியாவில். இங்கே 75 லட்சம் பேர் கொடுக்க போகிறாங்க. இருக்கிற வேலையெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை கொடுக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு விலக்கல் என்ற பெயரில் தூக்கி அந்நிய முதலீடுகளுக்கும் இந்த நாட்டுடைய கார்பரேட்டுகளுக்கும் விற்று கம்பெனியை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 40-50,000 பேர் பிஎஸ்என்எல்லேருந்து தூக்கிட்டீங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டு அது இல்லாத இருக்கக்கூடிய பேங்க்கெல்லாம் ஒன்றா இணைக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ரீஃபார்ம்ன்ற பேரில் ஆட்களை தூக்க போகிறாங்க, பிரான்ச்சுங்கள்லாம் மூட போகிறாங்க இல்லையா? இதெல்லாம் நடக்க போகிற நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆட்சி. இவங்க சொல்கிறாங்க பெங்காலில் வேலை நாங்கள் வந்தால் 75 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை. அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் என்ன, 8.5 லட்சத்துக்கு தருவீங்க? ஏதாவது ஒரு பொருந்துதான் நீங்கள் பேசுகிறது? இந்த நாட்டுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், இந்தந்த துறையில் எவ்வளோ எவ்வளோ பேர் வேலைக்கு கொடுத்தோம், வேலை கொடுத்துருக்குறோம், வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? உங்களுடைய ஆட்சியில் தான் பொருளாதாரம் படு பாதாளத்துக்கு போச்சு. கோவிடுக்கு முன்னாடியே அது 3% போச்சு, கோவிடுக்கு அப்புறம் 24% போச்சு. இப்போ முக்கிய முணறிக்கிட்டு இருக்குது. இன்னொரு 3 வருஷம் ஆகுன்றான் இது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்குன்னு. யார் IMF மோடியின் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது, இந்தியா தான் வந்துட்டு உலகத்தினுடைய GDP-னுடைய க்ரோத்துக்கான என்ஜினாக இருக்கும், உந்து சக்தியாக இருக்கும்லாம் சொன்னார். யார்? IMF தான் சொன்னார். இப்போ அவர் சொல்கிறாரு ரொம்ப சங்கடமான நிலையில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் தான் நல்லா வளரும், அதை விட மோசமாக இருக்குது இந்தியாவுடைய பொருளாதாரன்றாரு IMF ஆள். ஆனால் இவங்க சொல்கிறாங்க போய்ட்டு பெங்காலில் போய்ட்டு நாங்கள் 75 லட்சம் பேருக்கு வேலை தரோம். வேலை கொடுக்கறது அப்படின்றது உங்கள் வேலை இல்லைன்றது தானே நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ரீஃபார்ம் கொள்கை. ஒருவேளை அமித்ஷாவுக்கு தெரியாத இருக்கலாம். அமித்ஷாவுக்கு என்ன தெரியும்? வேலை உருவாகணும் அப்படின்னம்னா ஒரு இடத்துல வந்துட்டு உற்பத்தி பெருகணும்,
வேளாண் உற்பத்தி பெருகணும், தொழில் உற்பத்தி பெருகணும், ஏற்றுமதி அதிகரிக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னம்னா தான் உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை, உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது கிடைக்கும்போது அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணால் பொருட்கள் விற்பனை அதிகரிக்கும். பொருட்கள் விற்பனை அதிகரிச்சுன்னா பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். பொருள் உற்பத்தி அதிகரிச்சதுன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இப்படி வரணும். மக்கள் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 30% செலவு செய்கிறதுனால வரக்கூடிய ஜிடிபி, அது புரிஞ்சுக்கணும். வெறும் உற்பத்தி மட்டும் இல்லை, அதுவும் இதற்கு ஆதாரம். ஆனால் இந்த நாட்டில் பொருளாதார ஒரு வளர்ச்சியே இல்லை, உற்பத்தி இல்லை, ஏற்றுமதி இல்லை, எதுவுமே இல்லை. 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கையின்படி அரசுக்கு வேலை கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. அரசு எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு ப்ரைவேட்டு உற்பத்தியை பெருக்குவான், தொழிலை பெருக்குவான், ஏற்றுமதியை செய்வான், சந்தையில் தன்னுடைய பொருட்களை விற்பான். அதன் மூலம் அவன் தான் வேலையை கொடுப்பானே ஒழிய நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நித்தி ஆயோகில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு வேலை கொடுப்பீங்க? நீங்கள் வேலை கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க. இதை உங்களுடைய கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லி பேச சொல்லுங்கள். அந்த மக்கள்கிட்ட 19ஆம் தேதி 20ஆம் தேதி அமித்ஷா போக போகிறாரு. நீங்கள் மிகப்பெரிய அளவில் மோடி அந்நிய நேரடி முதலீட கூப்பிடுறாரு. அந்நிய நேரடி முதலீடு இந்த நாட்டுக்கு எத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு இருக்குது? 98லேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு ஒரு அளவுக்கு வச்சுக்கிறோம். அதுலேருந்து இந்த 22 வருஷத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேலை வாய்ப்பு எவ்வளோ அதிகரிச்சிருக்குது அப்படின்ற ஒரு சர்வே இருக்கா உங்ககிட்ட? இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட சர்வே இருக்குதா? புள்ளி வர இருக்குதா? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிள்ஸ் ஆர்கனைசேஷன் என்எஸ்எஸ்ஓ கிட்ட இருக்குதா? இருந்தால் வெளியிடுங்க. எஃப்டிஐ வரவுனால இவ்வளோ பேருக்கு வேலை அதிகரிச்சுது அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. அவங்க இங்கே எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கு வரியே கட்டுறது கிடையாது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு நாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கடன் கட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது ஒரு தனி பிரச்சனை. பெப்ஸு, பேஸ் ஒரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங், அது அப்புறம் ஒரு இன்னொரு நாள் பேசுவோம். இப்படி தானே இருக்குது. அப்புறம் எங்கேருந்து 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பீங்க? உங்களால் கொடுக்க முடியும்னா உங்களோட திறன் வாய்ந்த மம்தாவை ஏற்கனவே கொடுத்துட்ருக்கலாமே. வேலையின்மை இந்த நாடு முழுவதும் இருக்குங்க. அது என்ன பெங்கால் பிரச்சனையாது? அப்போது அந்த இளைஞர்களை வந்துட்டு ஏமாற்ற பார்க்குறாங்க. ஏமாத்தி இவிஎம் வச்சு ஜெயிச்சுட்டு நாங்கள் சொன்ன அந்த உத்தரவாதத்துக்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஜெயிச்சதை நியாயப்படுத்துவாங்க. இதுதான் சூத்திரம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட இந்த ஹைதராபாத்தில் ஜெயித்தாங்க இல்லையா? எப்படி ஜெயித்தாங்க? 4.48 ஆகிடுச்சு. 10% இருந்த ஓட்டு 4 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க போன தேர்தலில், கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷனுக்கு. இந்த தடவை 48 இடங்களை பிஜேபி கைப்பற்றுச்சு. எப்படி? மதவாதத்தை சொன்னாங்க, இதுக்கு மேலே நம்ம தான் இந்துக்கள் தான் சொன்னாங்க, ராஜ்யம்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. 4 இடம் இருந்தவன் 48 இடம் ஆனால், 99 இடம் இருந்த டிஆர்எஸ் கட்சி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி 55 இடத்துக்கு 56 இடங்களுக்கு குறைஞ்சிட்டான். இன்னொரு மதத்தை மையமாக வச்சிருக்க ஆல் இண்டியா எம்ஐஎம் கட்சி அதே 44, முன்னாடி 44 இப்போ 44. அங்கேயும் இதே தான், எங்களுக்காக மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இதை வந்துட்டு மோடி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மதவாதத்தை வச்சு அதை பரப்புரை பண்ணி யோகி ஆதித்யநாத்தெல்லாம் கொண்டாந்து பேச விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு என்ன சொல்கிறாரு, ரீஃபார்முக்காக தான் எங்கள் மக்கள் வாக்களித்தாங்க. பொருளாதாரத்தை இப்போ பண்ணார்கள் சீர்திருத்தம், விவசாய சட்டங்கள், வேளாண் சட்டங்கள்னு சொல்லிட்டு, அது ட்ரேடர்ஸு சட்டம், சில்லறை வர்த்தக சட்டம், ஆனால் வேளாண் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார்ல. அந்த மாதிரி இதை போய்ட்டு மக்கள்கிட்டே என்ன, இவங்களுக்கு என்ன தேவைன்னா, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் மக்கள்கிட்ட ஒரு பூச்சி ஒன்று பூசி ஒரு இமேஜ் ஒன்றை காட்டுறாங்க. உண்மை அது வல்ல, ஆனால் பேச முடியாது, ஏன்னா சீக்ரெட்டு இவிஎம்மில் இருக்குது. இதுக்கு தான் இந்த பூச்சி. 75 லட்சம் பேருக்கு வேலை உடனே வந்தால் தந்துடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 கோடி பேருக்கு ஏற்கனவே கொடுத்துறாங்கல்ல வருஷத்துக்கு, அந்த மாதிரி தான் அங்கேயும் ஒருத்தருக்கும் கிடைக்காது. நீங்கள் கவலையே பட வேணாம். 6, 12, 13, 14 கோடி பேருக்கு வேலை இழந்து தான் இருக்கிறாங்களே ஒழிய வேலை கிடைக்கல, தான் உண்மை. எனவே மக்களே, இவர்களுடைய ஏமாற்று தந்திரத்தை புரிந்து கொண்டு அதை பரவலாக மொழிகளை கடந்து அவரிடையே பேசி, இதெல்லாம் எலெக்ஷன் ஜும்ளா, இந்த வார்த்தையை வந்துட்டு நிதின் கட்கரி தான் சொன்னார். என்னங்க 5 லட்சம் ரூபாய் போடுறேன்றீங்களே கணக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, அதெல்லாம் சும்மா எலெக்ஷனில் சொல்லக்கூடிய வாக்குறுதி, ஜும்ளா அப்படின்ட்டு போனார். ஜும்ளா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மம்தா ஒன்று சொல்லியிருக்காங்க, நவதாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ட்ராமா, இவங்க போடுறதெல்லாம் ட்ராமான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ராமா, அப்புறம் இந்த ஜும்லா, இதெல்லாம் எடுத்து பேசி மயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை தெளிவுபடுத்தி
இவர்களுடைய பிடியிலிருந்து இந்த நாட்டை காப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.